இவ்வளவு பேர் இருந்து ஒரு ஆள் பிடிக்க முடியல. இடியன் ராஸ்கல். வணக்கம். சௌக்கியமா இருக்கேன் சார். ஸ்டாப் இட். என்னடா சிரிப்பு? நான் சிரிச்சா நீங்களும் சிரிச்சிருதா? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சொன்னா போச்சு. அப்பப்பா இவ்வளவு குளிர இருக்கீங்க. இது கேக்குறதுக்கு தான் உள்ள வந்தே. நீ மரியாதைய வெளியே போயிடு. ஷராம் இங்க என்ன ஏமாத்தலன்னு பாத்தியா? குரல மாத்தி சொல்லு. நீ மேயர் இல்ல இல்லையா? எஸ். நீ மேயர் மகன் ராம்பாபு இல்லையா? நோ. என்ன நீ ராம்பாபு இல்லையா? உனக்கு பைத்தியமா? உன் மேல பைத்தியம். உனக்கு வேடிக்கை இருக்கா? யார் நீ? ஏன் இப்படி எல்லாம் செய்யணும் சொல்லு. சொல்லாம இருந்தா குத்திடுவேன். மேயர் எங்க இருக்கா சொல்லு. மாட்டுக்கறிக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பூட்டு உடஞ்சிருக்கு. நிச்சயமா அவங்க வந்துருக்கு. இதெல்லாம் உன்னால்தான் நடந்தது. போட்டப்பல நாசம் ஆயிடுச்சு. அவன் போய் போலீஸ்ல சொல்லிடுவான். முதல்ல இந்த பணத்தை எடுத்துலாம். எங்க வைக்கிறது? வீட்டுலதான் பிரீசர் இருக்க. அங்க வைக்கலாம். என்னுடைய முழு பேரு களத்தூர் நித்ய கல்யாண ராமச்சந்திரன். ஐயோ மேயர் இல்ல, ராம்பாபு இல்ல, சந்திரன் இல்ல, களத்தூர் சத்ய கல்யாண். நிஜமா நீ யாரு சொல்லு? சந்திரா ஏந்திருப்பா. இவரு விக்ரம் டால்னு பெரிய கான்ட்ராக்டர். நீ ரொம்ப நல்லா டான்ஸ் செய்தேப்பா. நீ படி திடீர்னு அந்த சேட்டு என் கை நிறைய பணத்தை எடுத்து வச்சாரு. ஒரு மாசம் பூரா டான்ஸ் ஆடினாலும் அவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாது. தவிர அவர் என்ன ரொம்ப பாராட்டி பாராட்டி பேசினாரு.
கலைஞனுக்கு பணத்தை விட பாராட்டு தான் பெருசு. சோ அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான சினிமா டைரக்டர் டான்ஸ் தெரிஞ்ச ஹீரோ ஹீரோயினுக்காக தேடிட்டு இருக்கிறதாகவும் அவர்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போய் அருமைப்படுத்தி சிபாரிசு பண்றதாகவும் அவர் சொன்ன போது கேள்வி கேட்காம நம்பினேன். ஆமா, நாளைக்கு ஈவினிங் டீலக்ஸ் கான்டினென்டல்ல உன் பேர்ல ரூம் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணு. நான் அந்த டைரக்டரோட கரெக்டா அங்க வந்து சேர்ந்துறேன். இன்னைக்கு நான் பணம் கொடுத்துக்கிறேன். உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஐயா. வரேன்யா. வரேம்மா. சந்திரன், நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடு. அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சேட்டு சொன்ன சினிமா டைரக்டர் அங்க வரப்போறாருன்னு நினைச்சுக்கிட்டு மடத்தனமா என் பேர்லயே ரூம் போட்டுக்கிட்டேன். ரூமுக்கு வந்த உடனே சேட்டு டைரக்டர் வந்ததும் வரவேத்து கூட்டிட்டு வான்னு என்ன கீழ அனுப்பிச்சு வச்சிட்டாரு. காரிடார்ல நான் டைரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கஸ்டமருக்காக சில பெண்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த ஆம்பளைங்க கூட ஜாலியா தோல்ல கை போட்டுக்கிட்டு அவங்க போன போக்க பார்த்ததுமே இடம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சேட்டு மேல மெதுவா சந்தேகம் வந்துச்சு. திவ்யாவை அந்த ஆள் கூட தனியா விட்டுட்டு வந்தது தப்புன்னு தெரிஞ்சு மாடிக்கு ஓடினேன். வழியே இல்ல, தண்டனையை குறைக்கிறதுக்கு வழி இருக்கு. அதுவும் ஜட்ஜுக்கு முன்னால நீ குத்தத்தை ஒத்துக்கிட்டா. செய்யாத குத்தத்தை யார் ஒத்துக்க முடியும்? உங்க வலது கைய எடுங்க. அதை இதுல வச்சு கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்லுங்க. இந்த கை இப்படி வச்சே கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. தப்பு சாமி, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லுங்களேன். என்ன சார் இது? பகவத்கீதை. ஆர்டர், ஆர்டர். ஒரு இட்லி ரெண்டு படை. அடுத்த ஆர்டர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். ராய் ராய். Your Honor. Your Honor. Your Honor. Your Honor. Sayge note panna. Your Sayge note panna. Behave yourself. Behave yourself. What is this echo? What is this echo? Your Honor. Your He's Honor. acting. He is acting. Now look here. This is, now this is contempt of court. Contempt of court. Hey man. Hey, look here. Hey. Your Honor. I would like to tell you. Hey. Sorry. Hey. வாலு போச்சு கத்தி வந்ததுங்கிற கதையா ஜெயில் தண்டனையில இருந்து தப்பிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள் அங்க இருந்தா வெளியே விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது நடக்காதுங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியில தான் கிருபாகர் கண்ணில் பட்டேன். அவன் டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன வெளிய அழைச்சிட்டு வந்து மேயர் ஆகிட்டான். இவ்வளவு நஜன்னா, இதுவரை என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் தான் போல இருக்க. ஒண்ணு மட்டும் நஜம். என்னது? ஏது கதெல்லாம் போட்டுருங்க, சும்மா சொல்லுங்க.
இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியணும் இல்ல. நான் ஐ மீன் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னது மட்டும் நிஜம். நீங்க கேட்டீங்கன்னு சொன்னேன் தவிர தப்பா ஒண்ணு. எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? எதுங்க? அதா இப்ப நீங்க எதை சொன்னீங்களே, எப்படி நம்புறது? இத எப்படி நம்ப வைக்கணும்? நகத்தை கடிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு சொல்லணுங்கறியா, கண்ணோடு கண் நோக்கி சொல்லணுங்கறியா, கையோடு கை சேர்த்து சொல்லணுங்கறியா, இல்ல கட்டு பிடிச்சிட்டு சொல்லணுங்கறியா? பேச்சுதானா? எக்ஸ்கியூஸ் மீ. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு? இதெல்லாம் போய் போலீஸ் சொல்லிட்டு இதெல்ல நேர பத்தி வா. வேணா? ஏன்? நிஜத்தை நான் பேசினேன்னு ஒரு வாட்டி செய்யாத குத்தத்துக்காக என்ன உள்ள தள்ளிருக்காங்க. இப்ப போலீஸ் போனேன்னு வச்சுக்க, மறுபடியும் உள்ள தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாயர் வந்து கொலைதான் பண்ணேன்னு ஒத்துக்க ஏன் பாத்த தம்பின்னு சொல்லுவான். மறுபடியும் பைத்தியார மாதிரி நடிச்சு தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சா அந்த டெக்னிக்கும் பழசாயிடுச்சு. மென்டல் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட வரைக்கும் சந்திரன் செத்து போயிட்டான். செத்தவன் பிழைக்கிறதே தப்பு. அப்படி பிழைச்சவன் மேயரை கொண்டுபிட்டான்னு இன்னொரு கேஸ். இனி இதெல்லாம் நமக்கு தாங்காதுமா, விட்டுரு. மேயரை நீ கொலை பண்ணல? அப்பா அது கிருபாகரக்கும் வீணாக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்க, நீயும் நானும் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு ஆள் மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். யாரு? மேயர் ஜி கே ராஜு. மேயர் தான் செத்து போயிட்டார அப்படி நீ அவ சொன்ன? மேயர் பணத்தை பார்த்து பயந்து போய் ஓடி போயிருப்பான். மூடு வாய, விஷயம் புரியாம பேசுறிய. 30 crore உன் கையில நாசம் பண்ணிட்டேன். நீ அந்த மேயர் போல செத்து இருந்தா தொல்லையே விட்டு இருக்கும். சாரி. இப்ப எங்க போலாம்? சுவிட்சர்லாந்து ஓடி போயிடலாமா? சுவிட்சர்லாந்து நடந்துதான் போனோம். டிக்கெட் கூட பணம் இல்லாம செஞ்சுட்டிய. யார் பாரு? எனக்கு பயமா இருக்கு. நீயே இடு. ராதா நகர் பக்கத்துல 2 ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்ட போறோம். அசோக் நகர் மெயின் ரோடு மொத்தம் டியூப்லைட்ஸ் போட போறோம். ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நல்ல காரியம் பண்றாரு. அக்கா எனக்கும் புரியவே இல்ல சார். மீனாங்குப்பத்துல 4 கழிப்பிடங்கள், 12 பம்ப் செட் போடதா இருக்கும் சார். விக்டோரியா ஹோட்டல் முன்னாடி இருந்த கடையெல்லாம் எடுத்துட்டீங்க. நீங்க வாங்க. வரது எதுக்கு? எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. சொல்றேன், நீங்க வாங்கல. உங்களை மாதிரி மக்கள் சேவை செய்யறவங்க எனக்கு துணையா நிக்கணும். இந்த லிஸ்ட நீங்க படிங்க, என்ன என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். விக்டோரியா ஹோட்டல் முன்னால் கடைகளை எல்லாம் அகற்றி அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதும் இல்லாமல் அத்துமீறி ஓட்டலும் கட்டியதால் அதனை முதலில் இடித்து விட்டு அதே இடத்தில் மார்க்கெட்டிங் சென்டர் கட்டி அதே கடைக்காரர்களுக்கு தருகிறோம். இதெல்லாம் நிஜமா? மிச்சம் இருக்கிறது கூட நீங்களே சத்தமா படிச்சிருங்க. வாயா வா. அனுமதியை ரத்து செய்கிறோம். குடிநீர் பற்றாக்குறையால் தவிக்கும் சண்முகானந்தம் காலனியில் 30 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஓவர்ஹெட் டேங்குகள் அமைத்திருக்கிறோம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் படம் பார்ப்பதற்கு சிரமம் கொடுக்கின்ற ரம்பா மேனகா தியேட்டரில் வசதிகள் செய்யப்படும் வரையில் வசதிகள் செய்யப்படும் வரையில் எந்த படமும் திரையிடக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். இன்று வரை டிரைனேஜ் வசதி கூட இல்லாத பழையிலும் அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னப்பா ஊரை அழகு படுத்தலாம்னு பாக்குறியா? எஸ் இதுவரைக்கும் நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் சொன்னபடி நீ கேட்கணும். சிரிக்கிறீங்க?
என்ன மிரட்டுறதுக்கு இனி உன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. அப்படியே கெட்டிக்கார பிள்ள. அம்மாங்க கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டேன். இப்ப எங்க அம்மாங்க எங்க இடத்துல இருக்காங்க? நாளை வரைக்கும் நான் சொன்னபடி கேட்டா உயிரோட இருப்பாங்க, இல்ல அவங்க போனமா சுடுகாட்டுல இருப்பாங்க. பச்சை புள்ளி எப்படி போனாங்கன்னு சொல்லி மிரட்டாதையா? அவன் நம்ம பேச்ச தட்ட போறானா? அம்மாங்கிறதால ஒரு அன்பு. ஆமா, அம்மாவுக்கும் உயிரியே விட்டுருவான். இல்லப்பா அம்மா பாரு, செஞ்சது என்னமோ செஞ்சுட்டேன், போய் அவங்க அனுப்பிச்சுட்டு வா. ஏதாவது ஏடா குடம் ஆச்சுன்னா உனக்கு தர்றன ரெண்டு லட்சமும் கிடைக்காது, உங்க அம்மா உயிரும் இருக்காது. அகற்றும்படி உத்தரவு அனுப்பியிருக்கிறோம். மேயர் ஜி கே ராஜேந்திரன். உன் மூலையில இவ்வளவு டாப் ஐடியா இருக்குன்னு நினைக்கலையா? ஆஃப்டர் ஆல் 2 லட்சத்தை அவன் மூஞ்சில வீசிட்டு 30 கோடி சம்பாதிக்கிறியே. சம்பாதிக்கிறேன் இல்ல சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறோமா? ஆஹா, சிநேகிதம் தான் இதான் ஐயா, உண்மையான சிநேகிதத்தை இப்ப இப்பதான் பாத்து. ஏன் பையன் இப்படி இருக்க? சீக்கிரம் ரெடி ஆயிடு, மந்திரி வர நேரம் ஆச்சு. போ, கம் ஆன், கெட் ரெடி. முதல்ல எங்க அம்மா கூட பேசணும். உங்க அம்மாவை சொந்த தாயாட்டம் பாத்துக்குவோம் விக்ரம்லால். பேசி ஆகணும், பேசியே ஆகணும். ஹலோ விக்ரம்லால், போன கழுவி கிட்ட கூட. வணக்கம். ஹலோ, யாரு? அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லபடியா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்கே? நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டல, போதும் போய் ரெடி ஆகு. அதுல அது சீக்கிரம் போட்டுட்டு வா. பழைய விரோதத்துல விக்ரம்லால் சந்திரனை கொல்லுவான், பங்கு தரணுமேனு விக்ரம்லால நான் கொன்னுடுவேன். எல்லா குத்தமும் செத்து போன சந்திரன் மேல விழுந்துரும். அதனால இன்னைக்கு கார்த்திக பௌர்ணமி, ஒவ்வொரு சுமங்கலியும் தம் மஞ்ச குங்குமத்தோட வாழ்நாள் பூரா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். புனிதமான நாள். தெரியும், மேயர் சார் மீட்டிங் போறார். ஒரு நிமிஷம், உங்களை தடுத்து நிறுத்தினதுக்கு மன்னிச்சிருங்க. இந்த குங்கும பொட்டு வச்சு விட்டீங்கன்னா உடனே போயிடுறேன்.
கொஞ்ச நேரமாவது சுமங்கலியா இருக்கட்டும், அப்புறம் எப்படியும் வெள்ளை சேலை தான் போட்டுவேன்.